விடுதலை புலிகளை பொறுத்த வரைக்கும் நாம் இன்னொரு செய்தியும் தெரிஞ்சுக்கணும். என்ன அப்படின்னா, முஸ்லீம்களை மட்டும் படுகொலை செய்யலை, இவங்களை எதிர்த்தா, இவங்களை எதிர்த்தா யாரை வேணாலும் படுகொலை செய்வாங்க. அது ஒரே கொள்கையை சார்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, தமிழர்களாக இருந்தாலும் சரி, சிங்களர்களாக இருந்தாலும் சரி, யாரை வேணாலும் கொலை பண்ணுவாங்க. இதை பழனிபாபா ஒரு இடத்துல வந்து முஜாஹிதின் பத்திரிகையில் சொல்கிறாரு, இந்த பிரபாகரனால் வந்து சிங்களர்கள் வந்து கொலை செய்யப்பட்டதை விட தமிழர்கள் நிறைய பேர் கொலை செய்யப்பட்டிருக்கிறாங்க அப்படின்னு கருத்தை அவர் பதிவு பண்ணுறாரு. குறிப்பாக சொல்கிறதா இருந்ததுன்னா, இந்த விடுதலை, இந்த ஈழ விடுதலைக்கு இந்த விடுதலை புலிகள் மட்டும் பாடுபட்டது மாதிரி ஒரு தோற்றத்தை வந்து கொண்டு வராங்க. இது ஒரு தவறான தகவல். ஏன்னு கேட்டால், விடுதலை புலிகள் மாதிரி ஏராளமான இயக்கங்கள் வந்து சிறிலங்காவில் இருந்திருக்கு, இலங்கையில் இருந்திருக்கு. உதாரணத்துக்கு சில விஷயங்களை படித்து காட்டுறேன் பாருங்கள். தமிழ் மாணவர் பேரவை, தமிழ் மாணவர் பேரவை, இது என்ன நினச்சிக்கிறோன்னா, ஈழத்தமிழ் பிரச்சனைக்கு இவங்க தான் பாடுபட்டாங்க, இவங்க மட்டும்தான் வந்து குறிக்கோளாக இருந்தாங்க இப்படிங்கிறது கிடையாது. ஏராளமான அமைப்புகள் இருந்திருக்கு, தமிழ் மாணவர் பேரவை, தமிழ் இளைஞர் பேரவை, தமிழ் புதிய புலிகள், தமிழர் விடுதலை இயக்கம், இந்திய இலங்கை இணைப்பு இயக்கம், தமிழ் மக்கள் ஜனநாயக முன்னணி, தமிழர் விடுதலை கூட்டணி, தமிழீழ விடுதலை புலிகள், தமிழீழ விடுதலை இயக்கம், ஈழ புரட்சி மாணவர் இயக்கம், ஈழ மக்கள் புரட்சிகர விடுதலை முன்னணி, அதே மாதிரி வந்து தமிழர் சமூக ஜனநாயக கட்சி, ஈழ தேசிய விடுதலை முன்னணி, தமிழீழ விடுதலை கழகம், தமிழீழ விடுதலை இராணுவம், தமிழீழ இராணுவம் புரட்சிகர ஈழ விடுதலை இயக்கம், தமிழீழ தேசிய விடுதலை முன்னணி, தமிழீழ மக்கள் விடுதலை முன்னணி, தமிழ் மக்கள் பாதுகாப்பு பேரவை, தமிழீழ விடுதலை தீவிரவாதிகள், தமிழீழ புரட்சி அமைப்பு, தமிழீழ விடுதலை கொரில்லாக்கள், தமிழீழ செம்படை, தமிழீழ இந்திய இராணுவம், தீப்பொறி, தமிழீழ பாதுகாப்பு படை, ஈழ விடுதலை புலிகள், தமிழீழ மக்கள் கட்சி, தமிழீழ கொரில்லா இராணுவம், தமிழீழ புதிய ஜனநாயக கட்சி, தமிழீழ கழுகு முன்னணி, இலங்கை விடுதலை தமிழ் இராணுவம், ஈழ புரட்சி கம்யூனிஸ்ட் கட்சி, தமிழீழ புரட்சிகர மக்கள் விடுதலை இராணுவம், கழுகுப்படை, தமிழர் பாதுகாப்பு பேரவை, இந்த மாதிரி நிறைய இருந்திருக்குது. இந்த மாதிரி நிறைய கட்சி வந்து இருந்திருக்குது. அப்போ இந்த கட்சிகள் வந்து பாடுபட்டுருக்கிறாங்க, தமிழீழம் வேணும் அப்படிங்கிற அடிப்படையில் பாடுபட்டுருக்கிறாங்க. அதே நேரத்தில் இவங்களுக்கு எதிராக இவங்க சொல்லக்கூடிய ஒரு திட்டம் இருக்கும், அந்த திட்டத்துக்கு எதிராக செயல்பட்டால் இவங்க நடவடிக்கை எப்படி இருந்திருக்கும். கொள்கை ஒன்று தான், தமிழீழம் அமையணும் கொள்கை, ஆனால் அடையக்கூடிய வழிகளில் வந்து கருத்து வேறுபாடு இருக்குதானே செய்யும். ஆனால் என்ன பண்ணியிருக்கிறாங்க, உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ஸ்ரீ சபாரத்னம் எடுத்துக்குவோம். இவர் வந்து தமிழீழ விடுதலை இயக்கத்துடைய அந்த டெலோ அப்படிங்குவாங்க, டிஎல்ஓ அப்படிங்குவாங்க, டெலோ. இதனுடைய தலைவர் இவர். இவர் என்ன பண்ணாங்க, இவரை கொலை செஞ்சது யார், அதாவது வந்து மே மாதம் வந்து 6/1986 கொலை செய்யப்படுறார். இவர் வந்து விடுதலை புலிகளோட சில விஷயம் கருத்து மோதல் கொள்கிறாரு, கருத்து வேறுபாடு இருக்குது, அதில் என்ன பண்ணுறாங்க, கொலை பண்ணியிருக்கிறாங்க. அதே மாதிரி இப்போ பத்மநாபா தலைவர் ஈழ மக்கள் புரட்சிகர விடுதலை, இபிஆர்எல்எஃப் அப்படிங்குவாங்க, கொலை சென்னையில் வச்ச 1990 ஜூன் மாதத்தில் வந்து கொலை செய்யப்படுறாங்க. அப்போ தமிழ், அதாவது தமிழ் ஈழம் வேணும்னு சொல்லி சொல்கிறாங்க, அதில் வந்து கருத்து வேறுபாடு வரும், கருத்து வேறுபாடு வந்திருக்குது. கருத்து வேறுபாடு வந்தால் அந்த கருத்து வேறுபாடு உட்காந்து தீக்கணும், இல்லைன்னு சொன்னால் உங்களுடைய பாதையில் நீங்கள் செயல்படுங்க, எங்களுடைய பாதையில் நாங்கள் செயல்படுறோம், எது வந்து சிறப்பாகதுன்னு பார்த்துக்குவோம், எது வந்து சரியான கருத்து பின்னாடி பார்த்து, இப்படிங்கிற அடிப்படையில் செயல்படணுமே தவிர கொலை செய்கிறது தீருவா, அந்த மாதிரி கொலை செஞ்சுருக்கிறாங்க. அந்த மாதிரி கொலை பார்த்தீங்கன்னு சொன்னால், அந்த இதில் கூட நிறைய பத்திரிகைலாம் முன்னாடி உள்ள பத்திரிகைலாம் வந்திருக்குது. இந்த பத்மநாபாவை கொலை பண்ணும்போது 13 பேர்த சென்னையில் வச்சு 13 பேர்த வந்து கொலை பண்ணியிருக்கிறாங்க. கொலை பண்ணது யார், விடுதலை புலிகள். கொலை செய்யப்பட்டவங்க யார், தமிழ் ஈழம் வேணும் சொன்னவங்க. அப்போ ஒரே கொள்கை கொண்டவங்க தானே, அப்போ ஒரே கொள்கை கொண்டவங்களை கூட கொலை செய்யக்கூடிய அந்த பழக்கம் தான் விட்டுருந்துருக்கு. ஏன்னு கேட்டால், ஆதிக்க வெறி பிரபாகரன்ட்ட என்ன இருந்ததுன்னா, தனித்து செயல்படணும், நான் ஒருத்தான் தலைவன், தமிழ் ஈழத்துக்கு நான் மட்டும்தான் தலைவன், இப்படிங்கிற மாதிரி இருக்கவும் தான். இது பழனிபாபாவும் சொல்கிறாரு. பழனிபாபா என்ன சொல்கிறாருன்னா, இது ஒரு குழு தான், விடுதலை புலிகள் எல்டிடிங்கிறது ஒரு குழு, தனி ஈழம் வேணும்னு சொல்கிறது இவங்க வந்து ஒரு குழு, இது மாதிரி நிறைய குழுவும் இருக்குது,
இவர் இடையில நிறைய சண்டித்தனங்கள் செஞ்சு வந்திருக்கிறார், உள்ள சண்டித்தனங்கள் செஞ்சிருக்கிறாரு அப்படின்னு அவர் அது பதிவு பண்ணுறாரு. அப்போ இந்த கொலை நியாயமா? இது அநியாயம் தானே. இது ஒரு கொள்கை கொண்ட மக்கள் கருத்து வேறுபாடு இருக்கு, கருத்து வேறுபாடுல தீர்க்கு விதமான நடவடிக்கை எடுக்காம அது உள் விவரங்கள் நிறைய இருக்கும். அது என்ன நடந்தது தெரியுமா, இது என்ன நடந்தது தெரியுமா, தலைவர் பேசலைன்னு உங்களுக்கு தெரியுமா, இதெல்லாம் இப்போ வாதம் கொலை செய்யலாமா? இப்போ தமிழ் ஈழம் அமையக்கூடாது அப்படின்னு சொன்னாதான் பிரச்சனை. தமிழ் ஈழம் அமையணுங்கிறாங்க, வழிமுறைகளில் மாற்றுக்கிற தெரிவிச்சிருக்கிறாங்க. அப்போ கொலை தான் தீர்வா? அப்போ ஆயுதம் கையில் இருக்குது அப்படின்னா என்ன வேணாலும் செய்வீங்களா? அப்போ உங்கள் நிலைப்பாடு அதான் எதுக்கு இதை சுட்டி காட்டுறேன்னா, தமிழர்கள் மீது இப்படி கொடூர தாக்குதல் நடத்தினவங்க முஸ்லீம்கள் மீது நடத்துவதற்கு இவங்க தயங்குவாங்களா? தயங்க மாட்டாங்க. அப்போ நாம் தமிழருள்ள சகோதர சகோதரிகளை தெளிவாக வந்து சிந்திச்சிருங்க. எப்படி வந்து திராவிட கட்சிகளால் கிட்டத்தட்ட 30-40-50 ஆண்டு ஏமாற்றப்பட்டோம், அதே மாதிரி தான் இப்போ நாம் தமிழர்கள் ஏமாற்றப்பட்டுருக்குறோம். இது நல்ல கட்சி, இவர் தலைவர், புரட்சியாளர், இவர் வந்து நல்லது நடக்கும் இப்படி இப்படின்னு நம்ம நினைக்கிறோம். எல்லாமே ஏமாற்றுகள், ஒன்றும் நடக்க போகிறதும் இல்லை. அதனால் விடுதலை புலிகளை பற்றி நம்ம பார்க்கும்போது இவங்க தமிழர்களையே கொலை செஞ்ச ஒரு கொலைகாரர்கள் தான், இது தெளிவான ஆதாரம் நமக்கு கிடைக்கிது. அப்போ வந்து இவங்கள வந்து முஸ்லீம்கள் வந்து முஸ்லீம்களை பாதுகாத்தாங்க, முஸ்லீம்கள் யாரையுமே கொலை பண்ணல இப்படின்னு சொல்கிறதெல்லாம் மீண்டும் நம்ம சொல்கிறோம், அது பொய்யான வாதம். الحمد لله رب